பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 2023 முதல் வாரத்திலே கர்த்தருடைய நல்ல நாளிலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆமென். நம் யாவரும் தேவ சமூகத்திலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட நம் அமர்ந்திருப்போமாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நாம் நன்றாய் இருக்க வேண்டும். இன்றைய செய்தியின் தலைப்பு நாம் எப்படி இருக்கணும்? நன்றாய் இருக்க வேண்டும். உபாகமம் 4:40. பழைய ஏற்பாட்டிலே 4:40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். இந்த கர்த்தருடைய நாளிலே பிதாவாகிய தேவனுடைய விருப்பம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம் எதுவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்றாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? நன்றா இருக்கணும். 2022 எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா எப்படி இருந்தது? போன வருஷம், போன வருஷம் எப்படி இருந்தது? ஒரே ராத்திரியில எல்லாம் மாறுது இல்ல. போன வருஷம் எப்படி இருந்தது? நன்றா இருந்ததா அப்படின்னு கேட்டா நம் சில பேர் நன்றா இருந்தது, நலமா இருந்தது. வாழ்க்கையில பிரச்சனை தான். சில உலகத்துல, இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தையா, நன்றான வார்த்தை தானா, கெட்ட வார்த்தையா நினைக்கிற அந்த நினைவு வந்து நல்ல நினைவா அல்லது கெட்ட நினைவா என்று நாம் பார்ப்பது உண்டு. ஆனால் தேவனுடைய அந்த விருப்பம் எப்பேற்பட்டதாக இருக்குது என்றால், நீயும் உனக்கு பின்வருடைய பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு எப்படி இருக்க வேண்டும்? இந்த 2023 எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறியாப்பா, எப்படி இருப்பா, நல்லா இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நாசமா போயிட்டோன்னு சொல்லுவோமா? கெட்டு போயிட்டோன்னு சொல்லுவோமா? என்னத்த நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? ராகம் போட்டு இழுப்போமா? இல்ல, நல்லா இருக்குன்னு கேட்டா நிச்சயமாகவே நன்றாக இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்மை படைத்தவர், அவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், நீயும் உனக்கு பின்வரும் உன்னுடைய பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ எப்படி இருக்கணும்? நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். எப்ப வேத வசங்களை கை கொள்றோமோ அப்ப நம்ம எப்படி இருப்போம்னா நல்லா இருப்போம். எப்படி இருப்போம்? ஆங்கிலத்துல பி வெல் எழுதப்பட்டிருக்கிறது, நன்றா இருப்போம், நல்லா இருப்போம். எப்படி இருப்போம்? நாம் நலமாக இருப்போம். அங்க நன்றாக இருக்கிறது மாத்திரமல்லாமல் நீடித்த நாளும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நீடித்த நாளையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். உபாகமம் 5:29. உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு அவர்கள் எந்த நாளும் எனக்கு பயந்து என்னுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் எப்படி இருப்பாங்க? எப்போ வசனத்தை கை கொள்றோமோ, எப்போ தேவனுக்கு பயப்படுகிறோமோ, அப்ப நாம எப்படி இருப்போம் என்றால் நன்றாக இருப்போம். போன வருஷம் எப்படி இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னு எங்க நல்லா இருக்கிறது? நல்லா இருக்கிறதுக்கு என்னத்த கடவுள் எங்களை அப்படி வச்சிருக்கிறாரு? எங்களை கடவுள் என்னத்த அப்படி நல்லா வச்சிருக்கிறாரு? நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்க பண்ண வேண்டிய ஜபம் பண்றோம், நாங்க பைபிள் படிக்கிறோம், நாங்க காணிக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா எங்க நல்லா இருக்கிறோம்? எங்க
நல்லா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீயும் உனக்கு பின்வருடைய பிள்ளைகளும் நன்றாயிருக்க வேண்டும். அது எப்படி நன்றா இருக்கணும்? என்றென்றைக்கும் நன்றா இருக்கணும். அதுக்கு நீடித்த நாளோடு கூட இருக்கிறது மாத்திரமல்லாமல், என் வார்த்தைகளை கை கொள்ளு, எனக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நன்றாக இருப்போம். எப்படி இருப்போம்? இந்த 2022 போதாவது 2023 ஆண்டு இந்த முதலாவது நாளிலே கர்த்தருடைய நாளிலே வசனத்தை கேட்கிற நமக்கு தேவனுடைய விருப்பமே நன்றா இருக்கிறது தான். அவர் படைக்கும் பொழுதே எப்படி தான் படைக்கிறாரு? ஆதியாகமம் 1:31 ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கிறார். அது எப்படி இருந்ததா? அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? உங்களையும் என்னையும் படைச்சிருக்கிறாரு, உங்களையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறாரு, உங்களுக்கும் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களை என்னை இது வரைக்கும் வாழ்வழித்துக் கொண்டு வருகிற அவரு சொல்கிறார், தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றிலும் அது எப்படி இருந்தது? அவருடைய பார்வைக்கு நன்றா இருக்குது. ஆனா நம்ம பார்வைக்கு தான் எப்படி இருக்குது? நம்ம பார்வைக்கு தான் எப்படி இருக்குது? நல்லாவே இல்லை. எப்படி இல்லை? நல்லாவே இல்லை, நன்றாகவே இல்லை. தேவனுடைய பார்வைக்கு தாம் உண்டாக்கினவை எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் நன்றாக இருக்கிறது. என்னத்த வீடு? வீட்டுல நிம்மதியா இருக்குதா? ஒரே போராட்டமா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது. இந்த வீடு இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போனேன், அந்த வீடு இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு போனேன். எங்க போனாலும் என்ன இருக்குது? நல்லா இல்லை. என்ன இல்லை? நல்லா இல்லை. என்ன இல்லை? தேவன் சொல்லுகிறார், தேவன் தம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கிறார், அது நன்றாக இருக்கிறது. அப்ப எங்க தப்பு இருக்கிறது? தப்பு எங்க இருக்கிறது? தப்பு நம்ம கிட்டதான் இருக்கு. அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த 2023 கர்த்தருடைய நாளிலே அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாற்ற வேண்டும். என்ன செய்யணும்? சொந்தக்காரங்க பாக்குறாங்க, என்னத்த நல்லா இருக்குது, அங்க போய் என்னத்தை கேட்கறது, அங்க போய் என்னத்தை பேசுறது, அங்க நல்லா இருக்கிற மாதிரி என்ன இருக்கிறது? அங்க நல்லா இருக்கிற மாதிரி என்னத்தை இருக்கிறது சொல்லி கேள்விப்பட்டோம். சும்மா இருக்கிறவங்க போறவரை கூப்பிட்டு, வேலையாவது நல்ல வேலை தானா? இல்லை வேலையில நல்ல வேலை கெட்ட வேலை இருக்குதா? நல்ல வேலை தானா? நல்ல உத்தியோகமா? நல்ல சம்பளம் தானா? நல்ல பணம்லாம் தராங்களா? இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்தே ஏதாவது கொடுத்தாங்களா? கவனிச்சுக்கிறாங்களா? நல்லா இருந்ததா? அப்படின்னு உலக ரீதியாய் நம்முடைய பார்வைகள் எல்லாம் வேறு விதமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மளை படைக்கும் பொழுதே நன்றாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உனக்கு பின்வரக்கூடிய பிள்ளைகளும் நன்றா இருக்கிறது மாத்திரமல்ல, என்னன்னைக்கு நீ நல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்றென்றைக்கும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்றாகவே இருக்க வேண்டும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டா, எங்க படிக்கிற? நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் என்ன செய்யறேன்? படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஆசிரியர் தான் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? மார்க்கே போட மாட்டேங்கிறார். நான் நல்லா படிக்கிறேன், என்ன செய்யறேன்? நான் நல்லா படிக்கிறேன், நல்லா எழுதுறேன். ஆனா அவர் தான் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? மார்க் போட மாட்டேங்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றா இருக்கும்படி, நலமா இருக்கும்படி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6:18 உபாகமம் 6:18 நீ நன்றா இருக்கிறதற்கும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்றா இருக்கிறதற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீ எப்படி இருக்க வேண்டும்? நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். 2022 வரைக்கும் போகட்டும். இது வரைக்கும் நல்லா இருந்தோமோ, நல்லா இல்லையோ, இனி எப்படி இருப்போம்? பிரதர் அன்பு பிரதர் சொன்னார்ல, பரிசுத்தமா இருக்கிறவன். அப்ப நன்றா இருக்கிறவன் இன்னும் எப்படி இருங்க? இன்னும் எப்படி இருங்க? நன்றா இருங்க. இது வரைக்கும் நன்றா இராதவங்க இனி இந்த நல்ல நாளிலிருந்து, இந்த கர்த்தருடைய நாளிலிருந்து பிதாவினுடைய நோக்கத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்றாக இருக்கணும்.
ஜெபிக்க வந்தா என்ன சொல்லணும்? வீட்டுக்கு ஜெபிக்க வந்தா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் உங்களை தான் கேட்கிறேன், இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா? வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லணும்? நன்றா இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். நிச்சயமாகவே நாம் நன்றாக இருக்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அவர் அதுக்காகத்தான் நம்மளை படைத்திருக்கிறார். உபாகமம் 6 அதனுடைய 3 வசனம். உபாகமம் 6 அதனுடைய 3 வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாவம் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளை செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமா இரு அப்படின்னா என்னாரு அப்படின்னா என்ன அர்த்தங்க? செத்து போயிடு அப்படின்னு அர்த்தமா? சாவதானமா இருன்னா என்ன அர்த்தம்? எச்சரிக்கையா இரு, கவனமாக இரு. நமக்கு சில வேலை தமிழ்லாம் தையாத்தக்க அடிக்கும். அங்கேதான் சொல்லியிருப்பாரு என்ன, அப்படிதான் சென்னையில ஒரு வாலிபனா இருக்கும் பொழுது, ஒரு 12-13 வயசு இருக்கும் பொழுது ஊழியர்கள் கூட்டு பைபிள் வாசிக்க சொல்லுவார். நான் வந்து திருப்தின்னு வாசிக்கிறது பதில, இன்னும் நல்லா ஆழமா மனசுல இருக்க திருப்தின்னு வாசிக்கிறது பதிலா திருப்பதின்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? திருப்பதின்னு சொல்லிட்டேன். அங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? கொள்ளுன்னு சிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை என்ன செய்யல? சபைக்கு புதிய ஏற்பாடு வாசிக்கும் போது, பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது அங்க என்ன செய்ய மாட்டேன், தாமதமா தான் போனேன். நம்ம போய் தப்பா வாசிச்சிடுவோமே. பரிசுத்த வேதாகமத்துல நீ கவனமாக இரு, நீ ரொம்ப எச்சரிக்கையாக இரு. நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்றாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலே, நீ யாராக இருக்க வேண்டும்? நன்றாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் நன்றாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நம்ம என்ன யோசிப்போம்? நான் தான் நல்லா இல்ல, என் வாழ்க்கை தான் எப்படி இருக்குது, நீங்களாவது எப்படி இருக்கணும், நான் நாசமா போயிட்டேன், நீங்களும் எப்படி போயிடுங்க, தண்டமா போங்க அப்படின்னு சொல்லுவோமா? எந்த தகப்பனும் விரும்ப மாட்டான். பொல்லாதவர்களாகிய நாமே என்ன செய்ய மாட்டோம்? அதை நிச்சயமாக விரும்ப மாட்டோம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பும் என்றால் நன்றாக இருக்க வேண்டும் என்பது நம்ம விரும்புவோம். இங்கு உபாகமம் 12 அதனுடைய 28 வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, உபாகமம் 12 அதனுடைய 28 அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனாலே நீயும் உனக்கு பின்வரும் உன்னுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ என்ன செய்ய, கவனித்து கேளு. என்ன செய்யணும்? வீட்டுல பசங்கள்லாம் வசனத்தை என்ன செய்யணும்? உங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? உன்னுடைய சொந்த பந்தம் என்ன பண்ணது தெரியுமா? இதை சொல்றதில்ல. நாம் என்ன விதைக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனங்களை விதைக்க வேண்டும். உன் பிள்ளைகள் கவனித்து கேளு, நீயும் உனக்கு வரக்கூடிய உன்னுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கு நன்றாக இருக்க வேண்டும், நீடித்த நாளாக இருக்க வேண்டும். வேற எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்கணும். இன்னும் வேதாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேட்பது கேட்க வேண்டும் என்றால் நீ நன்மையும் செம்மையுமானதை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 12 அதனுடைய 25 வசனம். உபாகமம் 12 25 வசனம். நீ கர்த்தருடைய பார்வைக்கு நீ நல்லது மட்டுமே செய்வதனாலே நீயும் உனக்கு பின்வரவுடைய பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி நீ அதை என்ன செய்யக்கூடாது? சில விஷயங்களை சொல்றாரு, இதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்ன செய்ய அப்படின்னு நமக்கு சில கட்டளையை பழைய ஏற்பாடுல கொடுத்திருக்கிறார். நன்றா இருக்கணும், நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய அப்பா நம்மளை படைத்து எவ்வளவு நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறார் பாருங்க. கூட பிறந்தவங்க, சொந்த பந்தங்கள்லாம் உலகத்துல பல விதமாய் நினைக்கும் பொழுது நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட
நீ என்ன அடிச்சல்ல, நீ என்ன சண்டை போட்டல, எனக்கு நீ சாப்பாடு போடல, நான் சொன்னதை என்று உலகத்துல நிறைய காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் அப்படி இல்ல, தேவன் என்ன தேடினாலும் தேடாவிட்டாலும், வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அப்படிலாம் இல்ல. நீ நன்மையும் சமயமானதை செய்ய, எனக்கு கீழ்படி, என் வார்த்தைகளை கற்பனைகளை கை கொள்ளு. நீ மட்டும் இல்ல, உனக்கு வரக்கூடிய உன்னுடைய பின் வரக்கூடிய உன்னுடைய பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள். யாரெல்லாம் நலமா இருப்பாங்க அது தேவையில்ல. சரிங்க, வசனம்லாம் கை கொள்றோம், நல்லா இருப்போம். ஒரு மூணு காரியத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். யார் நலமாக இருப்பாங்க என்று வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, முதலாவது ஜபிக்கிறவங்க எப்படி இருப்பார்கள் என்றால் நலமாக இருப்பாங்க. ஜபிக்கிறவங்க நலமாக இருப்பார்கள். மத்தேயு சுவிசேஷம் 7:11 மத்தேயு சுவிசேஷம் 7:11 எடுத்தவர்கள் வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைக்கு என்ன கொடுக்கறீங்க, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, நீங்க நன்மையா இருப்பதற்கு, நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு, நீங்க நலமா இருப்பதற்கு, நீங்க நீடித்த நாளாய் வாழ்வதற்கு உங்களுக்கு எதை கொடுப்பாருண்டா, எதை கொடுப்பாரா, ஜெபம் பண்ண சொல்ற. நீ ஜெபம் பண்ணு. நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், 365 நாள்ல வருஷத்துல 365 தானா, சரிதானா, 12 மாதம், 52 வாரம், அப்புறம் நொடி செகண்ட்லாம் இருக்குல்ல, எவ்வளவு நம்மளை பாதுகாக்கிறா நம்முடைய மகா பெரிய தேவனுக்கு முன்பதாக நாம் எத்தனை பேர் ஜெபித்து நம் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குமா, நன்றாக இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஜெபித்த ஏராளமான பரிசுத்தவான்கள் உண்டு. குழந்தை இல்லையா, ஜெபம் என்ன கிடைக்கிறது, குழந்தை கிடைக்கிறது. சம்பாதித்தம் இல்லையா, எந்த ஒரு காரியம் செய்ய தெரியலையா, ஞானம் இல்லையா, அறிவு இல்லையா, உங்களுக்கு வேற என்னெல்லாம் வேணுமோ நீ ஜெபம் பண்ண என்ன செய்யும், கிடைக்கும். கிடைச்சா நீங்க எப்படி இருப்பீங்க, நன்றாக இருப்பீங்க. யாரு ஜெபிக்கவில்லையோ அவங்க எப்படி இருக்க முடியாது, நன்றாக இருக்க முடியாது. இயேசு என்ன சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அதனுடைய 7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நம்ம எப்படி கேட்கிறோம், யார்கிட்ட கேட்கிறோம் நம்ம அப்படின்னு வேதம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றதுக்கு கத்து கொடுக்கிறார். யார்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, பரல பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு பரலோகத்தை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க, பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு கத்து கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜெபிக்கிறவங்க பெற்றுக்கொள்றாங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். ஜெபத்தை அவர் அலட்சியம் செய்வதில்லை, ஜெபத்தை அவர் தள்ளுவதல்ல. ஜெபம்னா என்னது, நம்முடைய நியாயமான தேவைகளை நம் தேவன்கிட்ட என்ன செய்கிறோம் என்றால் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வது. ஜெபிக்கிறவங்களுக்கு எது கிடைக்கும் என்றால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பது சந்தேகம் இல்லை. அதனுடைய 11 மீண்டும் வாசிப்போம். ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ ஜெபிக்கிறவங்க நிச்சயமாகவே நலமாக இருப்பார்கள், நன்றாக இருப்பார்கள். நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, யார் நன்றாக இருப்பார்கள், மத்தேயு சுவிசேஷம் 4:4
பத்தாவது வசனம், மத்தேயுவின் சுவிசேஷம் 4:10. இரண்டாவது யார் நன்றாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு யார் ஆராதனை செய்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் நன்றாகவே இருப்பார்கள். ஆராதனை செய்கிறவர்கள், தொழுகைக்கு வார வாரம் வருகிறவர்கள், தினமும் ஜெபிக்கக்கூடியவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் நலமாக இருப்பார்கள், நன்றாக இருப்பார்கள். அது எப்படி ஆராதனைக்கு வந்தா அது எப்படி நலமாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி ஒன்று எழுதி நம்ம பார்ப்போம் என்றால், வேதம் சொல்கிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து என்ன செய்வேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சியோனில் இருந்து என்ன செய்வார் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த இடத்திற்கு வரும் பொழுது என்ன கிடைக்கும் என்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைத்தா நன்றா இருப்போமா கெட்டு போயிடுவோமா? நிச்சயமா கெட்டு போக மாட்டோம், நன்றாகத்தான் இருப்போம். ஆராதனை செய்ய வேண்டும். இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன செய்வாயாக ஆராதனை செய்வாயாக. தானியேல் புத்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ அந்த பொர்சனையை வணங்க வேண்டும் என்று சட்டங்கள் ஏற்றும் பொழுது, என்ன சட்டம் போட்டாலும் சரி, அவர் விடுவிச்சாலும் விடுவிக்காமல் போனாலும் நிறுத்தின பொர்சனை நாங்கள் என்ன செய்யறதில்லை, வணங்குறதே இல்லை. நாங்கள் என்ன செய்யறதில்லை, வணங்குறதே இல்லை. தானியேல் புத்தகம் 3 அவருடைய 17 தானியேல் புத்தகம் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, அந்த தீர்மானம் பார்த்தீங்களா, நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நிச்சயமாகவே ஆராதனை செய்தால் வரக்கூடிய எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் உன்னை விடுவிப்பார், உன்னை தப்புவிப்பார், உன்னை பாதுகாப்பார். காரணம், அவர்தான் தேவன், நீங்க கனப்படுத்துறீங்க, அவர்தான் உங்களுடைய எஜமான், அவரை நீங்க பயபக்தியாய் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பது சந்தேகம் இல்லை. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன செய்வாயாக, ஆராதனை செய்வாயாக. தானியேல் புத்தகம் 6 தானியேலை குறித்து தரியு ராஜா என்ன சொல்கிறார் என்றால், 6 அதனுடைய 23 16 அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்பிப்பார். இடைவிடாமல் ஆராதிக்கிறவனுடைய தேவன் தப்பிப்பார். 2023 ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, ஜெபித்தா நம்ம நல்லா இருப்போம், ஆராதனை செய்தா நம்ம எப்படி இருப்போம் என்றால் நன்றாக இருப்போம். ஆராதனையிலே ஜபம் இருக்கிறது, பாட்டு இருக்கிறது, கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, காணிக்கை கொடுக்க வேண்டும், அங்கு தேவனுடைய செய்தி இருக்கிறது. அந்த பந்தியிலே இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை நம் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றும் பொழுது மறிச்சாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பந்தியிலே அந்த பங்கேற்கிறவன் பிழைப்பான், நிலை நிற்பான், நித்திய ஜீவனை அவன் பெற்றுக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் வாங்க சர்ச்சைக்கு கீழ்ப்படியுங்க, சர்ச்சைக்கு வாங்க, ஆராதனையில பங்கு பெறுங்க, விட்டு விடாதீங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்க என்ன செய்யாதீங்க,
விட்டு விடாதீங்க என்று நம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆராதனை செய்யும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் யார் நன்றாக வைத்திருப்பார், யார் நல்லாவே வச்சிருப்பாரு என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்பிக்கையால் இருக்கிறவர்களை கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நன்றாக இருப்போம் என்பது சந்தேகமில்லை. 31 சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தாவே நான் உன்னை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு வெட்கமடையாதபடிக்கு செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் வெட்கப்படக்கூடாது, காரணம் நான் உங்க மீது என்ன வைத்திருக்கிறேன் என்றால் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். 32 சங்கீதம் 10வது வசனம் துன்மார்க்களுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சொல்ந்து கொள்ளும். நம்ம நல்லா இருக்கணும், நீடித்த நாட்களா இருக்கணும், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கை கொள்ளணும். என்றென்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா கிருபை ஆட்டோமேட்டிக்கா வருகிறது. கர்த்தரை நம்பினால் கிருபை வருகிறது. கிருபை இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருக்கிறோம். நம்ம கிட்ட ஒன்னும் பொருளோ பணமோ இல்லை என்றாலும் அவர் தருகிறதான அந்த கிருபை நமக்கு என்னவாக இருக்கிறது என்றால் ஆசீர்வாதமாக இருக்கிறது. 34வது சங்கீதம் 8வது வசனத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 37வது சங்கீதம் 5வது வசனத்தில் உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நீ நம்பிக்கை இருந்தால் அவரே உன்னுடைய காரியம்தான் என்ன செய்வார் என்றால் வாழ்க்கை செய்வார், வாழ்க்கை பண்ணுவார். காரியம்லாம் கை கூடி வர செய்யணுமா, தடப்படுகிறதே. எந்த காரியம் எடுத்தாலும் தடப்படுகிறதே, எது எடுத்தாலும் எல்லாம் தடையில வந்து நிக்கதே. அப்படின்னா கர்த்தருடைய மீது என்ன வரல, நம்பிக்கை வரவில்லை. உன்னை நன்றாய் இருக்கும்படியான நன்மைகளை அந்த வேத வசனத்திற்கு கீழ்படியாமல் இருக்கிறோம். நாம் நிச்சயமாக கீழ்படிய வேண்டும். 56வது சங்கீதம் 4வது வசனம் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழவே, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படவே மாட்டேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். அதே 11வது வசனத்தில் அதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனுஷன் நிச்சயமாகவே நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அது அவர் இறக்கப்பட்டா அந்த மனுஷனாகிய தயவு அவர் கொடுக்கறதா இருந்தார். ஏன்னா அவரு தான் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறாரு, அவர் தான் தரித்திரம் அடைய செய்கிறவர், அப்பேற்பட்ட மகிமையானவர். அவருக்கு பயப்படணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வசனத்திற்கு நடுங்கணும். நீங்களும் நானும் ஜெபிக்கணும், ஆராதனை செய்யணும், தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாகவே விடுவிப்பார், தப்பிவிப்பார், வெட்டப்பட்டு போக மாட்டோம், கிருபையை கொடுப்பாரு, நமக்கு பாக்கியவான்களா இருக்கும், காரியத்தை கை கூடி வர செய்வார் என்பது சந்தேகமில்லை. 4வதாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம் நாம் படித்த அதே வசனத்தை மீண்டும் நாம் படிப்போம். உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம் நீயும் உனக்கு பின்வரும் உன்னுடைய பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் வாழ வேண்டும் என்றால் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். வசனத்தை கை கொள்ள என்ன செய்யணுமா, ரொம்ப சிம்பிள். வசனத்தை அவர் சொன்ன வசனம் மனசிலே நினைச்சிருக்கிறேன், போகும்போதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன், வரும்போதெல்லாம் நினைக்கிறேன், வீட்லயே நினைக்கிறேன், வேலை செய்யற இடத்துலயே நினைக்கிறேன்னா இல்ல, அவர் சொன்னதை கை கொள்ளும்.
அவர் என்ன சொன்னாரு? பழைய ஏற்பாடு என்ன சொன்னாரு? புதிய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? புறஜாதி ஆகிய நமக்கு, நாம் இஸ்ரவேலர் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம யாருன்னா புறஜாதி. கிறிஸ்து தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து ஒரு புதிய பிரமாணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதம். யாத்திராகமம் 20:6 நாம் படிக்கும் பொழுது, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், யாத்திராகமம் 20:6 என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன் என்றால் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன், இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000னா என்னது? 1000னா 1000 தலைமுறை வரைக்குமா? இந்த 1000 என்பது முழுமை. என்னுடைய தலைமுறைகள் எல்லாம் நான் என்ன செய்வேன்? முழுமையான இரக்கம் செய்வேன். நீ எனக்கு என்ன செய்ய? என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ அன்பு செலுத்த வேண்டும். என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, என்னுடைய கற்பனைகளெல்லாம் நீ கை கொண்டால் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். இன்றைக்கு அநேக ரீசெல்லாம் போவாங்க, புதிய வருஷம் வாலிப பிள்ளைங்களாம். நாங்கள் சூளைமேடு கேகே நகர்லேருந்து சூளைமேடு போவோம். மேல்முரத்திற்கு வீடு வந்ததுக்கப்புறம் சூளைமேடு தான் அங்கே போவோம். போகும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கும். என்ன போஸ்டர் போட்டுருக்கோன்னா, அவன் அந்த 1ஆம் தேதி வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆனதில் கண்ணீர் அச்சனையும் போட்டுருக்கோம். நாங்கள் போய் திரும்பி வரும்பொழுதுலாம் சில போஸ்டர்ல பார்ப்போம், வாலிபர் பையன் சின்ன பசங்க. இன்னைக்கு புதிய வருஷத்தை சந்தோஷமாய் கழிக்கலாம், புதிய வருஷத்தை வேற விதமாய் கழிக்கலாம் என்று வாலிபர்கள் தவறி கொண்டிருக்கிற இடத்திலே, அநேக சகோதரன் சகோதரன் விழுந்து கொண்டிருக்கிற இடத்திலே நீங்களும் நானும் நன்றாயிருப்பதற்கு 2023 இந்த முதலாவது நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். நீங்க என்னுடைய வசனத்திற்கு கை கொண்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. என் வார்த்தைகளை கை கொண்டால் நன்றாக இருப்பீர்கள். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, நம்ம ஆராதனை செய்யும் பொழுது, தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்மை நலமாய் நடத்துவார். என்னிடத்தில் என் அன்பு கூர்ந்தால் 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். யாத்திராகமம் 19:5 யாத்திராகமம் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என்னுடைய உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் யாருடையது? என்னுடையது. நீங்கள் என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால், நான் சொன்ன உங்களுக்கும் எனக்கும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம்ல, ஞானஸ்தானத்துல ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம்ல, எப்படி கணவன் மனைவி ஒரு கல்யாணத்துல ஒப்பந்தம் பண்ணி கொள்கிறார்களோ அது போல நீங்களும் நானும் அந்த ஞானஸ்தானத்தானது ஒப்பந்தம் பண்ணும். சபையை விட மாட்டேன், தேவனுக்கு பயப்படுகிற விஷயத்த விட மாட்டேன், ஜபிக்கிற விஷயத்த விட மாட்டேன் அப்படின்னு உலகத்துக்காக நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஞானஸ்தானத்துல எடுத்து வெளியே வரும் பொழுது மரண பருகமும் எப்படி இரு? உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவாருன்னு சொல்லி விட்டுடாதீங்க. இது இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதானமான கட்டளை. இத தவறிட்டீங்கன்னா தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு விதிக்கிறோம். யாரை காலின் கீழ் போட்டு விதிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு விதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். சாபம் அப்படியே வருது லைட்டா. நன்றாயிருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் சாபமாக மாறுகிறது. நீ என்னுடைய வார்த்தை உள்ளபடி கேட்டா நீ எப்படி இருப்பாய் என்றால், எப்படி இருப்பாயா? சொந்த சம்பத்தா இருப்ப. பூமி எல்லாமே என்னுடையது. நீ சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். யாத்திராகமும் 18:5 சாரி மன்னிக்கவும், லேவியராகமும் 18:5 ஒரு 3 வசனங்களை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். லேவியராகமும்
பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம். ஆகையால் என் கட்டளைகளையும் என்னுடைய நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் என்ன செய்கிறான் என்றால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிழைக்கிறாங்களா, என்ன செய்யறாங்களா, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள் என்றால் பிழைப்பீர்கள். அது போல யார் வசனத்தை கை கொள்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். லேவியராகமம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம். லேவியராகமம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைகளில் யாது ஒன்றையும் நீங்கள் செய்து அவைகளாலே உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தீட்டு வந்துருந்தா, என்ன வந்துருந்தா, தீட்டு வருகிறது. பிழைச்சிருக்கணும்னா நீ என்னுடைய வசனங்களை கை கொள்ளு, அப்ப நீ நல்லா இருப்ப. எப்போ என் வசனத்தை நீ கை கொள்ளவில்லையோ உனக்கு தீட்டு வந்துடும். லேவியராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல இங்க என்ன சொல்றாரு பாருங்க, லேவியராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம். நான் உங்களுக்கு முன்பதாக வாசிங்க, லேவியராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம், இருபத்தி இரண்டாவது வசனம். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என்னுடைய கட்டளைகளை யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடுங்கள். பூமி கக்கி போட்டுடக் கூடாது. நம்மெல்லாம் ஏதோ வாங்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். போன வருஷம் எப்படி இருந்தீங்க, இந்த வருஷம் எப்படி இருந்தீங்க, நான் உங்களுக்கு சொல்றதல்ல, இதுல எழுதியிருக்கிறது இந்த வார்த்தை. இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிறேன். கொரோனான்னு வந்தது இல்லையா, கொரோனான்னு வந்தது இல்லையா, அந்த ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன செய்யல, 52 வாரம் கரெக்டா, 52 வாரம். ஒரு வாரமும் நான் வருவதற்கு என்ன ஆகல, உங்க வீடுகளுக்கெல்லாம் வருவதற்கு என்ன செய்யல, ஒருபோதும் நான் என்ன செய்யல. காரணம் அது உங்களுக்கு வந்து சேரணும், அந்த வீடு என்னவாக மாறணும், ஆராதனைக்குள்ள ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். ஆனால் வசனங்களை கை கொள்ளுங்க. வார்த்தைகளை கை கொள்ளாதவர்களுக்கு இந்த பூமியானது கக்கி போட்டு விடக்கூடியதாக இருக்கிறது. தீட்டுப்பட்டுடுன்றாரு, பிழைக்க மாட்டீங்க என்று சொல்லுகிறார். எனக்கு முன்பதாக நீங்கள் வசனங்களை கை கொண்டால் என்னுடைய சொந்த சம்பந்தி, என் சொத்தே நீதான்ற, என்னுடைய சொத்தே. நம்மள என்ன சொல்லுவோம், பிள்ளைகளை பார்த்து நீதான் என் சொத்து, நீதான் என் செல்வம், வாரி கட்டிக்கிறோம். ஆனால் நம்மளை படைத்தவர், தம் உண்டாக்கின உங்களையும் என்னையும் நன்றாய், உங்களையும் என்னையும் நன்றாய் இருக்கிறது என்று சொன்னவர், அவர் என்ன சொல்கிறார், நீதான் என்னுடைய சொந்த சம்பத்து, நீதான் என்னுடைய சொந்த சம்பத்து. அப்படிப்பட்டவருக்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படிய வேண்டும், நாம் கீழ்ப்படியும் பொழுது எவ்வளவு நன்மை உண்டாகிறது. லேவியராகமும் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம். லேவியராகமும் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம். என் கட்டளையின்படி செய்து என்னுடைய நியாயங்களை கை கொண்டு அவையின்படி நடக்க கடிவீர்கள், அப்பொழுது தேசத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள், எப்படி இருப்பீங்க, சுகமாய் இருப்பீர்கள், எப்படி இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க. இதெல்லாம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான வார்த்தைகளை வைத்திருக்கோம். வசனங்களை கை கொள், வார்த்தைகளை கை கொள். என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வனாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளுவோம். தொடர்ந்து நீங்கள் தேவனுக்காய் காணிக்கை செலுத்தும் பொழுது, நீங்கள் இந்த சபையை தாங்கும் பொழுது, நீங்கள் ஊழியங்களை தாங்கும் பொழுது, நீங்கள் ஊழியக்காரனை தாங்கும் பொழுது, தேவன் உங்களை என்ன செய்கிறார் என்றால் உங்களை நன்றாய் இருக்கும்படி ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யாத்திராகமும் 35:29 யாத்திராகமும் எக்ஸோடஸ் 35:29 யாத்திராகமும் 35:29 செய்யப்படும்படி உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமாய் காணிக்கை என்ன செய்தார்கள், உற்சாகம் அடைந்த வேத வசனங்களை கேட்ட
வேத வார்த்தைகளுக்கு கீழ்படுகிற அவங்க என்ன செய்வார்கள் என்றால் உற்சாகமாய் காணிக்கை கொண்டு வருவார்கள். காயினுடையதை கர்த்தர் என்ன செய்யவில்லை, காயினுடையதை கர்த்தர் என்ன செய்யவில்லை, அங்கீகரிச்சாரா, அங்கீகரிச்சாரா? வார்த்தைகளோடு கை கொண்டா நலமா இருந்தா நிச்சயமா நம்மளை நல்லா வைத்திருப்பார். காயினுடையதை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடையதை அங்கீகரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அங்கீகரிச்சாரு? எபிரேயர் 11 அதனுடைய காரியத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே அதனாலே அவன் நீதிமான் என்று என்ன செய்தான் என்றால் சாட்சி பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஒரு மேன்மையானதை, ஒரு மேன்மையான காணிக்கையை அவன் செலுத்தினான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே என்ன செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார், சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏதோ வரும் காணிக்கையா போடுவோம், ஏதோ செய்வோம் அப்படின்னா இல்லை. உங்க காணிக்கை இந்த ஆராதனையிலே காணிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்கு. நீங்க நன்றாய் இருக்க வேண்டும் என்றால், நீங்க நலமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்காக கொடுங்க, ஊழியத்திற்காக கொடுங்க, ஊழியக்காரனுக்காக நீங்கள் கொடுங்க. நீங்க எப்படி இருப்பீர்கள் என்றால் நன்றாக நீங்க ஊழியத்திற்காய் சபைக்காய் கொடுக்கும் பொழுது அந்த காணிக்கை நம்ம வடநாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரயிலியா மாவிக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மாதம் மாதம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்க கொடுக்கறதான காணிக்கை நான் புதிய பலத்தோடு இன்னும் ஊழியம் செய்வதற்கு. அப்போ நீங்க காணிக்கை என்ன செய்யணும், அதிக உற்சாகமாய் இந்த ஆண்டிலே அதிகமாக நீங்க கொடுங்க. அப்ப யாரெல்லாம் நன்றாக இருப்பார்கள், செபிக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள், ஆராதனை செய்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள், தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள், வசனத்தை கை கொள்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள், காணிக்கை கொடுக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். தேவனே சாட்சி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நீயும் உனக்கு வரும் பின்வரும் உன்னுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நீடித்த நாட்களாக இருக்க வேண்டும் என்றால் வார்த்தைகளை கை கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே, நாம் நன்றாய் இருப்பதற்குரிய நிறைய நன்மைகளை வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். நம் நன்றாய் இருப்பதற்காகவே தம்முடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார் என்றால் 7000 கொண்டதாக அனுப்பினார். நம்முடைய பாவத்திற்காய், நம்முடைய அக்கிரமத்திற்காய், நம்முடைய மீறுதலுக்காய், நம்முடைய சாபத்திற்காய், நம்முடைய நோய்களுக்காய் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட இருந்தார். அவர் மூலமாக புதிய உடன்படிக்கையிலே பங்கு பெறக்கூடிய சாத்தியம் கிடைச்சது. பாவ மன்னிப்பு என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்கிற ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிப்பீங்க என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாடிலே நீங்கள் நன்றாய் வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் ஒன்று நாம் பாடி நாம் சந்தலை கடந்து செல்வோமாக. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து என்ற பாடலை நாம் பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தோ சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உங்களக்கா. தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினேன் உங்களக்கா. நன்றி நன்றி ஐயா உம்மை
நெஞ்சிடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி நன்றி ஐயா இதுவரை நடத்தி ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீர நன்றி ஐயா ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீர நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீர் நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீர் நன்றி ஐயா கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீர் நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீர் நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வு தந்தீர் நன்றி ஐயா தலையாம் தந்துவோம்.